நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்துரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னடா மாப்பிள நீ வந்து தமிழ்ல உனக்கு ஏதோ எம்பி பாட்டி கிடச்சிட்டு அப்படின்னு வச்சிருக்க அப்படின்னு வந்து கேப்பிங்க. கண்டிப்பாக எனக்குலாம் எம்பி பாட்டிக்கெலாம் கிடைக்கல. அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு எஃப்எஃபிபி பார்ட்னர் வந்து எடுத்து வந்து ஃபுல்லாக லெவலப் பண்ணியிருக்காரு. அதை பற்றின இது அது பற்றினா அந்த போக்கருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கு இது நிகரானதா, அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போக்கரில் வந்து அந்த கன்னை எடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னை எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா, நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் லெவலில் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏகே மாதிரியே தான் வரும். மெக்லடன் ஸ்கேர் மாதிரி தனிச்சு இருக்காது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 டைமண்ட் போதும். 750 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்பி பாட்டியை வந்து எடுத்துக்கலாம், கன்ஃபார்மாக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபேர், டபுள் ரீலோட் ஸ்பீட் மைனஸ் கொடுத்துருக்காங்க, டபுளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அதை ட்ரெண்டாக லெவல் கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டபுள் ரீலோட் ஸ்பீட் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஒரு ரீலோட் ஸ்பீட் மைனஸுக்கு போயிடுது. அதாட்டு ஒரு மைனஸ் எடுத்துருந்தாங்க. ரெண்டாவது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டோக்கன் ஆனும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, அது நாளையிலேருந்து உங்களுக்கு 6ஆம் தேதி வர, மார்ச் 6ஆம் தேதி வர பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டோக்கன் தராங்க. அடுத்து ப்ளே பண்ணுறது மூலியமாக 2 டோக்கன் தராங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி, அதாவது பீக் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ கேரக்டர் வந்து ஃப்ரீயாக தரப்படுறாங்க. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் தருவாங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது மூலியமாக 5, 10 தருவாங்க. அந்த டோக்கன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் லெவல் இல்லை 3ஆம் லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம், வேறு லெவலில் கொண்டு போகலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெவலப்பர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் இருக்கலாம், அந்த டோக்கன் கிரேடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி விட்டுக்கலாம். இதில் என்ன ப்ரோ அப்படி இருக்குது, இது வந்து நம்ம வந்து டைமண்ட் போட்டு செலவு பண்ணி ஒரு 700 டைமண்டில் எடுத்தாலும் 10,000 டைமண்ட் அனுபவம் இதை லெவலப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்ல ராஜா, அதுக்கெலாம் அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்காதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா 4ஆம் லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போக்கருக்கு நிகரான பவர் வந்துடுது. டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு, டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் வந்து வந்துடுது. அதாவது 4ஆம் லெவலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டோக்கன், அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் லெவல் வர்றதுக்கு 60 டோக்கன், 4ஆம் லெவல் போகிறதுக்கு 120 டோக்கன், 210 டோக்கன் இருந்தாலே போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த போக்கருக்கு நிகரான அதை கொண்டு வந்துடலாம். 210னா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு ரெண்டு லெவல பாஸ் போட்டாலும் போதும், ஒரு லெவல பாஸ் போட்டாலும் போதும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிரேடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 20 கிரேடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 70-80 கிடச்சிரும். ஒரு இதில் 4-5 கிடச்சாலும் பார்த்தீங்கன்னா 10 கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 50 வந்துட்டு, 20 கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 100 வந்துட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவலப் பண்ணிடலாம். 5ஆம் லெவலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒரு அளவு ஒன்றும் மாறல, கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கி. அடுத்து 6ஆம் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் லெவல் கொண்டு வந்தால் க்ளோவால் வந்து ஃபாஸ்ட்டாக உடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்லடன் ஸ்கேருக்கு 6ஆம் லெவல் கொண்டு வந்தால் வெஸ்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தா கிழிச்சு விட்ருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 6ஆம் லெவல் கொண்டு வந்தால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் லெவல் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எனிமியோட பின்னாடி இருந்து அடிச்சிங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் வந்து கூட உழுமா டபுளாக உழுமான் டேமேஜ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் இது தான், ஆனால் இதில் பக்காகாமல் இருக்கணும். ஏன்னா திடீர்னு எனிமி முன்னாடி திரும்பி ஓடிட்டு இருந்தோம்னா எப்படி பாடுன்னு தெரில. ஆனால் பின்னாடி இருந்து வேறு எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்துருவோம், அப்போ என்ன இதுக்கு என்ன ட்ரிபிள் டேமேஜா, வேறு லெவலில் இருக்கும் பின்னாடி இருந்து அடித்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் லெவல் தானே, ஆமாப்பா 7ஆம் லெவல் தான். 7ஆம் லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் மட்டும் தராங்க, மற்றபடி வேற ஒன்றும் தரல, அமௌண்ட் மட்டும் தராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கன் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 100% கன்ஃபார்ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்கர் கிட்டத்தட்ட ஒரு 2500 டைமண்ட் செலவு பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் செலவு பண்ணவே தேவையில்ல, 700 டைமண்டில் அந்த கன்னை எடுத்துடலாம். மொத்தமாகவே 700 டைமண்ட் தான் உங்களுக்கு வரும். 700 டைமண்டில் கன் எடுத்தாச்சுன்னா ஒரே ஒரு லெவலப் ஷாப் மட்டும், சாரி லெவலப் பாஸ் மட்டும் தான் போட போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100-90 ரூபா செலவாகும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது. இப்படி பண்ணாலே போதும் நண்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போக்கரோட பவர் வந்து கிடச்சோம். எனக்கு தெரிஞ்சு அந்த கன் ஒத்து தான். இது என்றைக்கு ப்ரோ வருது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த
வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேடட் வீலில் அப்டேட் ஆகும் நண்பா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு இல்லைனா நாளாக கழிச்சு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 752 டைமண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மெக்லடன் ஸ்கேர் மாதிரி ஆகாது இது, பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம். கடைசி ஸ்பின்னுக்கு 399 தான் கேட்பாங்க. மெக்லடன் ஸ்கேரில் கடைசி ஸ்பின்னுக்கு 499 கேட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறைய தான் கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருங்க நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சாரி இன்றைக்கி ஈவினிங் முடியும் போது கூட வந்துடும் நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுராவோட இது வந்து வெப் இவெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் என்னடா இருக்குது, என்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பை.